வசனங்களால் வாழ் சுழற்றிய வார்த்தை வித்தகர் அவர் சினிமாவில் கதை எழுதினார் தமிழ்நாட்டின் கதையே மாறியது அவர் சினிமாவில் வசனங்கள் எழுதினார் தமிழ்நாட்டின் பேச்சு மொழியே மாறியது உயிர் மை உருக்கி தன் பேனாவால் அவர் எழுதியது சமூக நீதி அவரது எழுத்துக்கள் பல கற்பிதங்கள் உடைத்தது அற்புதங்கள் படைத்தது அவர்தான் கருணாநிதி கருணாநிதியின் வசனங்களின் வீழ்ச்சி என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர் வசனங்களில் செய்த வித்தைகள் என்ன என்பது நமக்கு தெரியுமா ராஜா ராணி திரைப்படத்தில் சேரன் செங்குட்டுவனின் ஓரங்க நாடகம் ஒன்றை கதையாக வடித்திருப்பார் கலைஞர் அது ஓரங்க நாடகம் மட்டுமல்ல அவர் நண்பர்களுக்கு அவர் சொன்ன செய்தியும் கூட ஊரங்க நாடகத்திலே சிவாஜி பேசி நடித்திருப்பார் பொறுத்தார் பகைவர் மீது போர் 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 என முழங்கிற்று முரசொலி பைங்கிலியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என வியந்துரைத்தனர் என பேசியிருப்பார் இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது திரைப்படத்திற்காக எழுதப்பட்ட வசனம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வசனத்திற்குள் அண்ணா நெடுஞ்செழியன் ஆசை தம்பி இளங்கோ கண்ணதாசன் என் எஸ் கிருஷ்ணன் என எல்லோருக்கும் செய்தி அனுப்பியிருப்பார் கருணாநிதி சிங்க திரவிடமே உனை இழந்தார் ஈடற்ற புலவனே இளங்கோ ஆசை தம்பி உன்னை இகழ்ந்தார்கள் நீதிக்கு உயிர் நீத்த பாண்டியனே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனே உன்னை இகழ்ந்தார்கள் அரங்கின் அன்னலே உன்னை இகழ்ந்தார்கள் அறிஞரே கவிஞரே கலைவாணரே உண்மையெல்லாம் இகழ்ந்தார்கள் புறப்படுங்கள் களத்திலே உங்கள் தலைகள் பதி போகலாம் ஆனால் அனல்கக்கும் கக்கும் கண்களோடு அவை கொய்யப்படட்டும் என தனது நண்பர்களுக்கு செய்தி சொல்லியிருந்தார் இந்த வசனங்களில் திரைப்பட வசனங்களில் எல்லாம் தனது திராவிட சிந்தனைகளை உருட்டிவிடும் வித்தையை கற்று வைத்திருந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வசனங்கள் எழுத தொடங்கினார் அவர் முதல் முதலில் வசனம் எழுதியது ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் நாயகனாக அறிமுகமாகி இருந்ததும் இந்த திரைப்படத்தில் தான் தமிழகத்தின் இருபெரும் சகாப்தங்களாக உருவான கருணாநிதி எம்ஜிஆர் ஆகிய இருவரும் ஒரே திரைப்படத்தில்தான் தமிழ்நாட்டில் உதித்தார்கள் என்பது மற்றும் ஒரு ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மந்திரி குமாரி திரைப்படம் கருணாநிதியின் வசன வீச்சிற்கு பெரும் சான்று குண்டலகேசியின் ஒரு பகுதியை வசனமாக வடித்திருப்பார் கருணாநிதி இதில் கலைக்கு கலைநயத்துடன் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் அவர் கொள்ளையடிப்பது கலை பொய் கலையாகிறது வீரத்தின் பெயரால் கொலை கலையாகிறது ஓவியத்தின் பெயரால் காமத்தின் சிலை கலையாகிறது திறமையின் பெயரால் சூதாட்டம் கூட கலையாகிறது என கலைக்கு புழுது இலக்கணம் கொடுத்திருப்பார் கலைஞர் மந்திரி குமாரி திரைப்படத்தில் கருணாநிதி எழுதிய வசனங்கள் அதுவரை தமிழ் சினிமா கேட்டுராத வசனங்கள் இவன்தான் திருடன் அந்தனர் வீட்டு அருட்பெரும் ஜோதி என எம்ஜிஆர் சொல்ல என்ன வேத விற்பனர் மகன் திருடனா என நம்பியார் எழுந்து கேட்க இப்படி ஒரு வசனத்தை அதுவரை தமிழ் சினிமா கேட்டதே இல்லை கருணாநிதி எழுதிய சரித்திர படங்களில் கூட சமூக நீதியே மேலிட்டது மருத இளவரசி திரைப்படத்தில் பளிப்பிடத்தின் அருகே இறுதி வசனங்களை பேசுவார் காண்டிபனான எம்ஜிஆர் நீதியின் நிலைக்களமாய் நேர்மையின் உழைக்கலமாய் வாழ்ந்த வண்டமில் வளநாடே நீ சூதர்களின் உறைவிடமாய் சூழ்ச்சியின் இருப்பிடமாய் ஆனது ஏன் இந்த மண்ணிலேதான் பிறந்தேன் இந்த மண்ணிலேதான் மழலை மொழி பேசி தவழ்ந்தேன் இந்த மண்ணிலேதான் நான் சமமாக சாயப்போகிறேன் வந்தாரை வாழ வைக்கும் இந்த மண்ணில் சொந்த நாட்டுக்காரன் அநியாயமாக சாவதா குற்றமட்டவன் சாவதா என்று அவர் பேசிய சமூக நீதி வசனங்கள் இன்னமும் தமிழர்கள் காதுகளில் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது கருணாநிதியின் வசனங்களை ஒரு பெரும் கிரீடமாக்கினால் அதில் வைரக்கல்லாய் அமர்ந்திருப்பது பராசக்தி திரைப்படம் பராசக்தியில் சிவாஜி கணேசனை கொண்டு கருணாநிதி பேசிய ஒவ்வொரு வசனமும் அன்றைய அரசியல் சூழலை பழிச்சிட்டு காட்டியது சிங்க திருநாடே நீ சிலந்தி கூடாய் மாறியது எப்போது வந்தாரை வாழமைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்த நாட்டானையே சுரண்டுவது எத்தனை நாட்களாக என அவர் பேசிய வசனங்கள் ஒவ்வொன்றும் கள அரசியலை நிர்வாணமாக நிறுத்தியது கருணாநிதியின் வசனங்களின் வீழ்ச்சி எந்த அளவுக்கு ஆழமோ அதே அளவுக்கு பொருளும் நிறைந்திருக்கும் நகைச்சுவையில் வார்த்தை வித்தையில் விளையாடுவதில் கருணாநிதி வல்லவர் நீ பிக் பாக்கெட்டா என போலீஸ் கேட்கும் கேள்விக்கு சிவாஜி கணேசன் நான் ஒரு எம்டி பாக்கெட் என சொல்வதும் ஏண்டா முழிக்கிற என்ற கேள்விக்கு தூங்குறவனை எழுப்பினால் முழிக்காமல் என்ன செய்வான் என கேட்பதும் கருணாநிதியின் நகைச்சுவை உணர்வுக்கு மற்றும் ஒரு சான்று கருணாநிதி பராசக்தி திரைப்படத்தில் எழுதியது தமிழின் அழகின் வீழ்ச்சி என்ன என்பதை உலகிற்கு காட்டியது அதனால் வரைக்கும் பாடல்களை மட்டுமே ஒளிநாடாவில் கேட்டுக்கொண்டிருந்த தமிழ்ச் சமூகம் வசனங்களை கேட்க தொடங்கியது என் செயலை சுயநலம் என்பீர்கள் ஆம் சுயநலம் தான் ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதுபோல என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது என பாமர ரசிகர்கள் பார்க்கும் சினிமாவில் இலக்கிய நயத்தை ஊட்டியது கருணாநிதி அது பேசாது பேசுவதாக இருந்தால் என் தங்கை கல்யாணியின் கற்பை சூறையாட துணிந்த போது அடே பூசாரி அறிவு கெட்டவனே நில் என கேட்டிருக்காதா என அவர் கேட்டபோது பலரும் சிந்திக்க தொடங்கினார்கள் கருணாநிதியின் வசன வீச்சிற்கும் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறனுக்கும் மனோகரா திரைப்படம் மற்றும் ஒரு மயில்கள் புருஷோத்தமனே புரட்டுக்காலையின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என கூறிய குழரே எனது தாய் என சிவாஜி கணேசன் பேசும் ஒரு ஒரு வசனமும் தனது தாயின் சிறப்பம்சத்தை மட்டுமல்ல தாய்மொழியின் சிறப்பம்சம் என்ன என்பதையும் மக்கள் உணர முக்கிய காரணமாய் மாறியது ஒட்டுமொத்த நாடும் சீதையை சிலாகித்து கொண்டிருக்க கண்ணகியை தமிழ்நாடு கொண்டாட கருணாநிதி ஒரு முக்கிய காரணம் சீதையை காட்டிலும் கண்ணகியின் கற்பின் வீச்சு என்ன என்பதை கருணாநிதி பாடமாக எடுத்தார் பூம்புகார் திரைப்படத்தில் கருணாநிதியின் படங்களில் எல்லாம் பெண்களின் கதாபாத்திரங்கள் அத்தனை நேர்த்தியாகவும் வலுவாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் பெண்கள் என்பவர்கள் கதையில் ஒரு மாந்தராக வந்து செல்வராக அல்லாமல் கதையின் முக்கிய கதாபாத்திரங்களாக அந்த கதையின் போக்கை நிர்ணயிப்பவராக இருந்தார்கள் வாழ்க்கையிலும் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கருணாநிதியின் எதிர்கால திட்டமும் எண்ணமும் இந்த வசனங்களில் பழிச்சுட்டது தமிழ் சினிமாவில் கருணாநிதி முழு நேரம் கதை வசனம் எழுதிய போதும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராகி நேரம் கிடைக்கும் போது மட்டும் எழுதியதும் தமிழ் சினிமாவில் இன்னமும் அவரது திறனுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலே எதிர்கட்சி தலைவராக முழுமையாக இயங்கி கொண்டிருக்கும் போது கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் பாலைவன ரோஜாக்கள் பாச பறவைகள் நீதிக்கு தண்டனை என ஒரு சில திரைப்படங்களுக்கு எழுதினார் கருணாநிதி இந்த திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பொதுவாகவே நீதிமன்ற காட்சிகள் என்றால் உற்சாகமாகி விடுவார் கருணாநிதி மக்களுடன் நேரடியாக உரையாடும் ஒரு வாய்ப்பாகவே இதை எடுத்துக்கொண்டு திரைப்படங்களில் நீதிமன்ற காட்சிகளில் கூடுதல் கவனம் பெறும் வசனங்களை எழுதுவது கருணாநிதிக்கு மிகவும் பிடித்த செயல் தனது வசன வீச்சுகளால் ஆட்சி அதிகாரத்தையே மாற்றும் ஆற்றல் பெற்றிருந்த கருணாநிதி பாடல் எழுதுவதிலும் பயிற்சி பெற்றிருந்தார் என்பது பலருக்கும் அறியாத செய்தி பராசக்தி பூம்புகார் மறக்க முடியுமா என பல திரைப்படங்களில் மறக்க முடியாத பல பாடல்களை கருணாநிதி வடித்திருக்கிறார் ஆனால் இந்த பாடல்கள் கருணாநிதி எழுதியதா என்பது பலருக்கும் இன்றளவுக்கும் ஆச்சரியமான ஒரு செய்தி மருதநாட்டு இளவரசி திரைப்படத்திலே கருணாநிதி ஒரு வசனம் எழுதியிருப்பார் மிருக ஜாதியில் புலிகள் மான்களை வேட்டையாடுகிறது ஆனால் மனித ஜாதியில் மான்கள் அல்லவா புலிகளை வேட்டையாடுகிறது என காதல் ரசம் சொட்டும் ஒரு வசனத்தை எழுதியிருப்பார் இதனை அறுபது ஆண்டுகள் கழித்து பா விஜய் பாடலாக வடிக்கிறார் புலி மானை வேட்டையாடுமே காட்டில் மான் புலியை வேட்டையாடுமிடம் கட்டில் என மிக எளிமையாக அதை போது அது ஒரு கவிதையாக தெரிகிறது அந்த அளவிற்கு காதல் ரசம் தொட்டும் வசனங்களை எழுதுவதிலும் கருணாநிதி கை தேர்ந்தவர் என்பது பலருக்கும் அறியாதது காதல் ரசம் சொட்டும் வசனங்களையே வஞ்சக வசனங்களாய் மாற்றுவதிலும் வல்லவர் கருணாநிதி மனோகரா திரைப்படத்திலே வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லைத்து கிடக்கிறது என வசனங்களை வித்தியாசமாக மாற்றி பேசுவார் கருணாநிதி வெறும் வசனகர்த்தாவாக வாழ்க்கையை தொடங்கி தான் கொண்ட கொள்கையை மக்களை நம்ப வைத்து பெரும் ரசிகர் கூட்டத்தை ஈர்த்து ஆட்சி பிடத்தில் ஒருவரால் அமர முடியுமா என்று நம்ப முடியாத கதையை உண்மையில் நடத்தி காட்டியவர் கருணாநிதி கருணாநிதியின் வாழ்வீசும் வசனங்கள் தமிழ் சினிமாவில் என்றும் ஒழித்து கொண்டேதான் இருக்கும் மீண்டும் ஒரு தருணத்தில் பேசலாம்